அந்த நிறை மையப்படுத்தி குருகுலங்கள் வளர்ச்சி. இதற்கு முன் இருந்த நிலைமையைத்தான் முன்னேயே சொன்னேன். ரொம்பவும் ஸ்பெஷலைஸ்டு சமாச்சாரம் கற்றுக்கொள்வதற்கு மட்டுமே வைசிய சூத்ர ஜாதியினர் பிராமண ஆச்சாரியனிடம் போக வேண்டியிருந்தது என்றும், மற்றபடி அவனுடைய குருகுலம் பிராமண க்ஷத்ரிய சிஷ்யர்களுக்கானதாகவே இருந்தது என்றும் சொன்னேன். இதிலும் குறிப்பாக பிராமண பசங்களுக்கு உரியனவாகத்தான் அவை இருந்திருக்கின்றன. அந்த காலத்தில் குருகுலம், வித்யாபியாசம் முதலிய விஷயங்களே முக்கியமாக பிராமணனை குறித்தவை மாதிரிதான் இருந்திருக்கின்றன. க்ஷத்திரியர்களிலும் ராஜகுமாரர்கள், ராஜ குடும்ப முக்கியஸ்தர்களின் பசங்கள், பிரதான அதிகாரிகளின் பிள்ளைகள் ஆகியோர் குருகுலவாசம் செய்தனர். அந்த ஜாதியில் மற்ற எல்லா சிறுவர்களும், அதாவது சாதாரண சேனா வீரர்கள், சிப்பந்திகள் ஆகியவர்களது பிள்ளைகள் வீட்டிலேயே தகப்பனிடமும் அல்லது ஆயுத பயிற்சி சாலைகளிலும் தான் அபியாசம் செய்திருப்பார்கள் என்று தோன்றுகிறது. குருகுலவாசம் செய்த பசங்களும் கூட தங்களுக்குரிய முழு கோர்ஸும் பிராமண பசங்களோடையே சேர்ந்து கற்றுக்கொண்டிருப்பதற்கில்லை. முன்னையே சொன்னதை மீண்டும் சுருக்கி சொல்கிறேன். வேதாசி சதுர்தச வித்தைகளை பிராமண பிள்ளைகளைப் போல அவ்வளவு ஆழ்ந்து அலசி படிக்க வேண்டிய அவசியம் க்ஷத்திரியர்களுக்கு இல்லை. இதே போல பிராமண பிள்ளைகளில் பிற்காலத்தில் தாங்கள் தனுர்வேத அர்த்தசாஸ்திர ஆச்சாரியர்களாகி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற உத்தேசமுள்ள மாணவர்கள் மாத்திரம் இவற்றை ஆப்ஷனலாக எடுத்துக்கொண்டு படித்திருந்திருக்கலாமே தவிர, மற்றவர்கள் ஜீவனத்துக்கு அவசியமில்லாத இந்த ஆயுத சாஸ்திரத்தையும் இராஜாங்க நிர்வாக சாஸ்திரத்தையும் டீப்பாக கற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். ஆகையால் பிரம்மக்ஷத்திர ஜாதி வித்யார்த்திகளுக்கு பாடங்களும் பாட முறையும் வித்தியாசமாக இருந்திருக்க வேண்டும். சதுர்தச வித்தியைகளுக்கு மட்டும் அவ்வப்போது பிராமண பசங்களும் க்ஷத்ரிய பசங்களும் சேர்ந்த ஒரே குருகுலத்தில் அபியாசம் செய்திருக்கிறார்கள் என்பது நிச்சயம். வைசியர்களுக்கும் வேதத்தில் அதிகாரம் உண்டானதால் அவர்களும் இப்படி பிராமண குருகுலங்களில் கொஞ்சம் சேர்ந்து படித்திருக்கலாம். ஆனால் நாளுக்கு நாள் ஜனசங்கியை பெருக்கி புது புது சரக்குகளை உற்பத்தி செய்து விற்பது, அந்நிய தொடர்புகள் அதிகமாகி கடல் கடந்து கூட வர்த்தக பரிவர்த்தனை விஸ்தரிப்பது என்றெல்லாம் ஏற்பட்ட போது வேதாபியாசத்தை பின்னுக்கு தள்ளி அவர்களுக்கென்றே பிரத்யேகமாக ஏற்பட்ட வாணிஜ்யம், வாணிபம், கோசம்ரக்ஷணை ரெண்டை மாத்திரமே பால்யத்திலிருந்து ஆயுஷ்கால கல்வியாகவும் தொழிலாகவும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டி வந்திருக்கிறது. அதோடு அன்றென்றும் உள்ள நிலவரங்களை பொறுத்து கணக்கு பண்ணி திட்டம் போடுவதும், அன்றென்றும் கிடைக்கிற வாடிக்கைக்கு ஏற்ப சமயோஜிதமாக நேரே மனுஷர்களோடு பழகி சமாளிக்க வேண்டியதுமான வைசியர்களின் காரியத்தை திறம்பட செய்வதற்கு அவர்கள் புஸ்தகத்தை பார்த்து முடியாது. இதற்கு அந்நாளில் புஸ்தகமும் இல்லை. ஆகையால் அந்த பசங்கள் பெரிசாக வித்யாபியாசம் என்று பண்ண போகாமல் கொஞ்சம் வேதம், சமயாச்சாரம், தங்கள் தொழிலுக்கான சின்ன சாஸ்திரங்கள் இவற்றை மட்டும் படித்துவிட்டு சின்ன வயசிலிருந்தே அப்பனோடு பாட்டனோடு நேரே தொழிலில் பிரவேசித்து அதன் நாக்குகளை, இரகசியங்களை, சாமர்த்தியங்களை, நுட்பங்களை கற்றுக்கொள்வதாக ஏற்பட்டது. மொத்தத்தில் ஆதி நாளில் வித்யாபியாசம் பிராமணனோடுதான் விசேஷமாக பொருத்தப்பட்டது. இதனால்தான் எத்தனையோ காலத்துக்கு பிற்பாடும் வேதத்துக்கே உரிய பாட்டம் வைத்தே கல்விக்கூடத்துக்கு பாட்டசாலை என்று பெயர் நீடித்து வந்திருக்கிறது. காயத்ரி உபதேசத்தில் ஆரம்பித்து சம்பூர்த்தியாக கற்பிக்கிறவருக்கு ஏற்பட்ட ஆச்சாரிய என்ற பெயர்தான் இன்று நாஸ்திகம், கம்யூனிசம் சொல்லிக் கொடுப்பவரிடமும் ஆசிரியர் என்பதாக ஒட்டி கொண்டிருக்கிறது. காயத்ரி உபதேசம் செய்யாமல் ஜீவனோபாயத்தை உத்தேசித்து வேத சாஸ்திரம் கற்பிப்பவருக்குரிய உபாத்யாய என்பதுதான் இன்றும் வாத்யார் என்று நம் பேச்சில் அடிபடுகிறது.